எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதிஸ் கிச்சனில் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து இந்த நிறைய பொம்பளைங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு பிரச்சனை இருக்குது பாருங்கள். அவங்களுக்குலாம் வந்து நம்ம அயன் டேப்லெட்லாம் சாப்பிடணும்ல இது பாருங்கள். இந்த மாதிரி கேழ்வரகை வந்து நம்ம முளை கட்டி இதில் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது அவ்வளோ சத்து கொடுக்கும். அது இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டு இன்றைக்கி நைட்டு ஊற வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் அதை எடுத்து இந்த மாதிரி துணியில் போட்டு இந்த மாதிரி வடிகட்டுறதுல போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருந்தேன் பாருங்கள், இந்த ஒரு தட்டு போட்டு மூடிட்டேன். இது ரெண்டு நாள் ஆனதுங்க. இது ரெண்டு நாள், ரெண்டு நைட்டு ஒரு பகல். இது பாருங்கள் எவ்வளோ முளை வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம இதை ரவை மாதிரி நான் மிக்சியில் போட்டு உடச்சிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை நல்லா காய வச்சு நீங்கள் ராகி மால் தான் செய்யலாம். அதுவும் எப்படி நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை ரவை மாதிரி உடச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இதுக்கு நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எவ்வளோ தண்ணின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு கிண்ணம் தண்ணிங்க, ஒரு நாலு சொம்புன்னு வச்சுக்கோங்களேன். இதை போட்டு போட்டு கலந்துகிட்டே இருங்க. இது உருண்டை தட்டுமான்னு கேட்டிங்கன்னா இதுவும் உருண்டை தட்டும். நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும். இல்லை எனக்கு அது பழக்கம் இல்லைன்றவங்க இதை தண்ணி ஊற்றி இதே அரைச்சணுங்க. அந்த மாதிரி போட்டு கலர்ந்து எனக்கு கலர் சரியாக கட்டி வராமல் கலர் தெரியாதுன்றவங்க தண்ணி ஊற்று அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த பால் மட்டும் எடுத்துக்கோங்க பாருங்க. நம்ம இதை திரும்பவும் நம்ம போட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டாக பாருங்கள். நம்ம ரெண்டாவது வாட்டி ஊற்றுமே நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டோம். இந்த பாலை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க. இப்படி கலந்துட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். அப்போ இதை மெல்லாம் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்குங்க. இது வாசமே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதில் வர நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கவிர் வர இது. அது வந்து டக்குன்னு எனக்கு முளை வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆகும். ஆனால் நீங்கள் இது தண்ணி மட்டும் மேலே மட்டும் தெரியுங்க, எதுவும் பயப்படாதீங்க. ரெண்டு நாளில் வந்துடும். இது அவ்வளோ மனமாக நல்லாயிருக்கும். நம்ம நைட்டு காசு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் பசங்களுக்கு நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது நல்லா கட்டியாயிடும். இது நல்லா கொதி வரட்டோங்க பாருங்க. 20 நிமிஷம் நல்லா சிம்பிள் வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி மேலே ஆடெல்லாம் கட்டுச்சுன்னா நமக்கு இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருங்க, இப்போ எல்லாத்தையும் டிஸ்பிளே பார்க்கலாம் பாருங்க. நம்ம செஞ்ச ராகி கஞ்சி, இதை வந்து கருப்பட்டி சிறப்புங்க. இது இது எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இன்ஸ்டண்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஊற்றி நம்ம குடித்தோன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இல்லை கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க நம்ம தயிர் வெங்காயம் பச்சை மிளகாய் வச்சுட்டு உப்பு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் உப்புலாம் சேர்க்கலை, ஏன்னா இந்த மாதிரி நான் பிள்ளைங்களுக்கு கொடுப்பதனால. இந்த மாதிரி நம்ம டெய்லி எடுக்கலைனா கூட வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்து நம்ம சாப்பிட்டு உடம்ப கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.